ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில ஹைலைட் ஆன விஷயமா பேசப்படுறது சுதந்திர தின கொண்டாட்டம். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா ஆடி வெள்ளி அம்மன் விழாக்கள்னு பல விஷயங்கள் நடக்கும். இந்த சூழல்ல நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஆகஸ்ட்ல நிதிநிலை வெள்ளை அறிக்கை மற்றும் பட்ஜெட் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ரீசெண்டா அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழக அரசோட நிதிநிலை தொடர்பா வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு கிட்டத்தட்ட 5.70 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறதாகவும் அந்த வகையில தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 2,63,976 ரூபாய் கடன் இருக்கிறதாகவும் வந்த தகவல் பல தரப்புலயும் பல விதமான விவாதங்களை கிளப்பியிருக்கு. பொதுவா மத்திய அரசோ மாநில அரசோ பிறக்க போற குழந்தைகள் மேல கடன் சுமையை ஏத்துறது வாடிக்கையான விஷயம்தான். ஆனா இந்த வெள்ளை அறிக்கை கிளப்பின சர்ச்சைகளை விட தமிழக பட்ஜெட் தாக்கலாகும் போது அதை வச்சு நடக்க போற அக்க போற நினைச்சா இப்பவே பல பேருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பட்ஜெட் பத்தி சிம்பிளா கொஞ்சம் அலசலாமா? இந்த பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரிச்சப்ப இந்திய அரசியல்ல பட்ஜெட் அப்படின்ற சொல்லே கிடையாதான். நம்ம அரசியல் சட்டத்துல பட்ஜெட் அப்படின்ற சொல்லுக்கு பதிலா அரசோட ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்ற டேர்ம தான் யூஸ் பண்றாங்களாம். அதே சமயத்துல பிரிட்டிஷ் காலத்துல இருந்துதான் இந்தியாவுல பட்ஜெட் போடப்பட்டு வருது. பிரெஞ்சு வேர்டான பௌகெட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து திரிஞ்சு வந்ததுதான் இந்த பட்ஜெட். பிரெஞ்சுல பௌகெட் அப்படின்னு சொன்னா தோளால செய்யப்பட்ட பர்ஸ் இல்லனா பைய குறிக்கும் அப்படின்னும் வருஷத்தோட வரவு செலவு குறிச்ச ஆவணங்களை தோளாலான பைகள்ல கொண்டு போறதுனால பட்ஜெட் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா ஒட்டுமொத்த இந்திய அரசோட ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை கணக்கிடுறதுனால பொதுவா இத பட்ஜெட்னு அழைக்கிறோம். அரசியல் சட்ட பிரிவு 112 படி நாட்டோட ஆண்டு வரவு செலவு கணக்க நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஆண்டோட நிதிநிலை அறிக்கைய தாக்கல் செய்ய நாட்டோட முதல் குடிமகன் அழைக்கப்படுற குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெறணும். அதுக்கப்புறமா தான் பட்ஜெட் அப்படின்ற நிதிநிலை அறிக்கைய தாக்கல் செய்ய முடியும். மத்திய அளவுல பட்ஜெட் தாக்கல் செய்யற மாதிரி மாநில அளவுலயும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. மத்தியில குடியரசுத் தலைவரோட அனுமதி பெறது மாதிரி மாநிலத்துல ஆளுநரோட அனுமதிய பெறணும். நம்ம நாட்டுல இந்தியாவுல பட்ஜெட் ஆனது பொது பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், சிறப்பு நிலை பட்ஜெட்னு பல நிலைகள்ல இருக்கு. முதன்முறையா பிப்ரவரி 18, 1869 இந்தியாவுல முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவரு ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவோட நிதி உறுப்பினரா இருந்த ஜேம்ஸ் வில்சன் இந்திய கவுன்சில் மெம்பரா இருந்தப்ப அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு அடுத்ததா இந்தியாவுல முதல் இடைக்கால பட்ஜெட்டை ஆர்கே சண்முகம் செட்டியாரால தாக்கல் செய்யப்பட்டுச்சு. 1947 நவம்பர் 26 அன்னைக்கு நிதியமைச்சர் சண்முகம் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாரு. அதுக்கப்புறமா டிடி தேஷ்முக் இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் இந்திய கவர்னர் இவர் தான். இவரு 1951, 1952 இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாரு. ஆனா நம்ம நாட்டுல முதல் முறையா அதாவது 1958 மத்திய பட்ஜெட்டை பிரதமர் நேரு அவர்கள் தான் தாக்கல் செஞ்சாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொராஜி தேசாய் தான் 10 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட் தாக்கல் செஞ்சவரு அப்படின்ற பெருமை இவரையே சேரும். இந்தியாவுல 7 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவரு சிதம்பரம், யஷ்வந்த் சின்ஹா, ஒய் வி சவான், தேஷ்முக், பிரணாப் முகர்ஜி இவங்க எல்லாரும் 6 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவங்க. மன்மோகன் சிங் மற்றும் டி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க 3 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆர் வெங்கட்ராமன், ஹெச் எம் பட்டேல் இவங்க 2 பேருமே 2 முறை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஜஸ்வந்த் சிங், வி பி சிங், சி சுப்பிரமணியம், ஜான் மத்தாய், சண்முக செட்டியார் இவங்க எல்லாரும் 1 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சரி, நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி சொல்லுங்கன்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது நல்லாவே கேட்டுச்சு. இதோ தமிழ்நாடு பட்ஜெட் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ராஜாஜி தலைமையில அமைஞ்ச தமிழ்நாட்டோட முதல் அமைச்சரவையில சி ராஜகோபாலாச்சாரியார், ஏ பி ஷெட்டி, சி சுப்பிரமணியம், கே வெங்கடசாமி நாயுடு, என் ரங்காரெட்டி போன்ற அமைச்சர்கள் இடம் பிடிச்சாங்க. 1953 ஆந்திர மாநிலம் பிரிஞ்சதை தொடர்ந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகினாங்க. புதுசா பக்தவச்சலம், ஜோதி வெங்கடாச்சலம், கே ராஜாராம் நாயுடு போன்றவங்க அமைச்சரானாங்க.
அப்போதைய அமைச்சர்கள்ல பெரும்பாலானவங்க மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு தங்களோட துறைகள்ல பல நலத்திட்டங்களை அறிவிக்கிறது வாடிக்கையான விஷயம். அந்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிற சூழல்ல பட்ஜெட்காக கூடுற அமைச்சரவை கூட்டத்துல அவங்களுக்கான தேவைய கோர்றது வாடிக்கை. சாம்பிளுக்கு சொல்லணும்னா பொது சுகாதாரம், பெண்கள் நலத்துறையில ஜோதி வெங்கடாச்சலம் குழந்தைகளுக்கான முதல்வர் வைட்டமின் உணவு திட்டம் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. அந்த திட்டத்தின் கீழே 4 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைகளுக்கு வைட்டமின் உணவு வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி குழந்தைகளோட உடல் நலனையும் வாழ்நாளையும் மேம்படுத்துற வகையில தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் முத்தடுப்பு ஊசி போட உத்தரவிட்டவர் ஜோதி. தமிழகம் முழுவதும் தொழுநோய் கட்டுப்பாட்டு மையங்கள் உருவாக்கவும் காரணமா இருந்தாரு. தொழுநோய முழுமையா கட்டுப்படுத்த சென்னை, கடலூர், திருச்சியில தொழுநோய் கட்டுப்பாட்டு மையங்கள்ல புதிய மருத்துவ நடைமுறைய பின்பற்றவும் வலியுறுத்தினாரு. சோ இத ஒட்டியே பட்ஜெட்ல சுகாதாரத்துக்குன்னு அதிக தொகை ஒதுக்கும் வழக்கம் அறிமுகமாச்சு. அதே மாதிரி ராஜாஜிய பதவி விலக வச்ச குலக்கல்வி திட்ட விவகாரத்தை ராஜாஜி அமைச்சரவை 7 முறைக்கும் மேல கூடி விவாதிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்ல, ராஜாஜி தன்னோட ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல பரிட்சார்த்தமா 4 மாவட்டங்கள்ல மது விலக்க அமல்படுத்த தீர்மானிச்சாரு. அவர் பிறந்த சேலம் மாவட்டத்தையும் அந்த 4 மாவட்டங்கள்ல ஒன்னா தீர்மானிச்சு அங்கேயும் மது விலக்க அமல்படுத்தினாரு. ஆனா இப்படி அதிரடியா மது விலக்க அமல் செஞ்சா அரசுக்கு வருவாய் குறைஞ்சிடும் அப்படின்னு அப்போ பல பேரும் கூக்குரலிட்டாங்க. உடனே இப்படி மது விலக்கினா அரசு இழக்கும் வருவாயை ஈடுகட்ட ராஜாஜி ஒரு புதிய வரி விதிப்பை அறிமுகப்படுத்தி அத அன்னைக்கு சென்னை மாகாணம் முழுவதும் அமல்படுத்தினாரு. அந்த வரிக்கு பெயர் தான் விற்பனை வரி. பொதுமக்கள் வாங்குற ஒரு சில பொருட்கள் மேல மட்டும் மிக குறைந்த அளவுல இந்த விற்பனை வரி விதிக்கப்பட்டுச்சு. அதன் மூலமா அரசுக்கு கிடைச்ச வருவாய் மது விலக்கால ஏற்பட்ட வரி இழப்ப நல்லாவே ஈடு செஞ்சது. ராஜாஜியால 1938 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விற்பனை வரி தான் இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு காமதேனுவா விளங்கிட்டு வருது. ஆனா மது விலக்குக்கு யாருமே முயல்றது இல்ல அப்படின்றது தனியான ஒரு சோக கதை. அடுத்தடுத்து வந்த பட்ஜெட்ல மக்கள் நலன்ல அரசு அக்கறை காட்ட தவறிக்கிட்டே வருது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில தமிழகத்துல கடந்த ஆட்சியில இருந்த அதிமுகவினர் 2020-21 நிதியாண்டுல தமிழகத்தோட கடன் ரூபாய் 456,660 கோடியா இருக்கும்னு, நடப்பு நிதியாண்டுல தமிழக அரசோட வருவாய் ரூபாய் 219,375 கோடின்னு, வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 22,226 கோடின்னு சொன்ன நிலையில பிடிஆர் பழனிவேல் சொன்னது ஒன்னும் புது தகவல் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.